இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ எடுக்க போறோம் தெரியுமா உனக்கு? எனக்கே தெரியாது. மல் சேலஞ்ச். சூப்பர் சூப்பர். பார்த்தாடா அது கிட்ட கண்டுபிடா பார்க்கலாம். எழுந்துட்டு வர புலி போய் அம்மா வாய்க்கே போயிடுச்சாமா. செல்பே காக்கே காரோ ஹலோ கைஸ், ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ எடுக்க போறோம் தெரியுமா உனக்கு? எனக்கே தெரியாது என்ன வீடியோ எடுக்க தெரியல. வீடியோ எடுக்கிறோமா நீ ரெடி ஆகணும் அப்படியே நான் ரெடி ஆகி கம்முன்னு உட்காந்துருக்கிறேன். இதுக்கு சொன்னாதான் என்னன்னு எனக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம மேக்ஸிமம் எல்லாருமே வந்துட்டு இது எல்லா சேலஞ்ச் இந்த சேலஞ்ச் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. ஸ்மெல் சேலஞ்ச் அப்படின்னு என்னன்னு தெரியுமா? தெரியாது. சும்மா அப்படியே அப்படியே சொல்லு, ஸ்மெல் சேலஞ்சுனா என்ன? மல்சால்ஸ்னா வாசம் வர்றது, வாசம் மூந்து பார்க்கறது, மனம் வர்றது தான் அவன் சொல்றது. என் வாயில வரல, மனம் மூந்து பாக்குறது. வாயில் வரமாட்டேன். என்ன தெரியுமா இந்த சேலஞ்சில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் ஒரு அஞ்சு பொருள் எடுத்துட்டு வந்துடுவேன், நீ போய் ஒரு அஞ்சு பொருள் எடுத்துட்டு வந்துடணும். எப்படி வேணா எடுத்துக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், எவ்வளவு வேணா இருக்கலாம். ஓகேவா? அஞ்சு பொருள், நான் ஒரு அஞ்சு பொருள், நான் கண்ணை கட்டிக்குவேன், நீ அஞ்சு பொருள் கொண்டாடுற பத்தியா, நான் மூந்து பார்த்து அதை நான் கண்டுபிடிப்பேன், நான் கொண்டாடுறத நீ மூந்து பார்த்து கண்டுபிடிக்கணும். சரி, ஓகேவா? எது வேணா கொண்டாடலாம், கண்ணை முடிக்கணும். கண்டுபிடிக்கலன்னா என்ன பண்ணலாம்? கண்டுபிடிக்கலாம் நான் வீடு சின்னதா இருக்கிறதுனால கண்டிப்பா எடுத்துட்டு வந்து எங்க அம்மா பாத்துரும். சோ அதனால இப்பயே கண்ணை கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஒவ்வொன்றா எடுத்துட்டு வந்து நம்ம நம்ம சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரே நிமிஷம் நான் பாருங்களேன், மறவை பைக்குள்ள போட்டு கொண்டு வரப்போறேன். அவனுக்கு சுத்தமாவே தெரியாத மாதிரி கண்டா பிடிக்க முடியாத அளவுக்கு கண்ணை கட்டி கட்டி இது பண்றது வந்து கஷ்டம். அதனால மூக்கு கட்டி சிச்சுவேஷனை பயன்படுத்தி இது பண்ணிக்கலாம். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நாய் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது மூக்குக்கு தெரியலையே. சொல்ல சும்மா சொல்ல, எத்தனை? ஒரு ரெண்டா இருக்கும். ஒரு வீடியோ கூட தெரியல, போன்ல வச்சிருக்கேன், ஒண்ணுமே தெரியல. மூக்குக்கு போடுங்க, வாய்க்கு போடுங்க சொல்லிட்டாங்க. வித்தியாசமா என் பாய் கண்ணுக்கு போட்டு போயிருக்கான். வந்தாச்சு. இதுதான் நம்மளுடைய முதல் பொருள். அம்மா கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். கண்டே பிடிக்க முடியாது, கண்ணை மூடி வச்சுட்டு போயிருந்தா எப்படி கண்டுபிடிக்க? சொல்லுமா ஓ மூந்து பச்சே. சரி, வெங்காயம் காரம் ஏறிடுச்சு. உன்னை அறுத்து கொண்டாதனால கண்டுபிடிச்சிட்டேன். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி மூஞ்சனுக்கு. ஓகே, இப்ப நான் கண்டுபிடிக்கிறேன், நீ போயிடுச்சோ. கழுட்டு 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 தப்பிச்சிருச்சு, இந்த மிளகா வந்து தப்பிச்சிருச்சு. சூப்பர் சூப்பர். சரி போயிடுறோம். தெரியல கண்ணை கட்டி தத்தனை கேட்டோம். ஒரு 42. வாசனையான பொருளா இருக்கணும். நீ பாட்டுக்கு ஏதோ மொக்கையா எடுத்துட்டு வந்தா அவ்வளவுதான். ஏமா பின்ன மூந்து பாக்குறோம்ல, பாத்திரத்தை எப்படிமா மூந்து பார்த்து கண்டுபிடிக்கிறது?
மூக்குட்டி வச்சிருக்க மா, என்ன வாசனை? எது வாசனையுமே இல்ல. கண்டுபிடிங்க, வாசம் வருது. மூக்கு சேர்த்து இருக்குது. அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஏதாச்சும் வாசனை வர்றதா கண்டுபிடிச்சேன். அது வந்து எல்லாத்துக்கும் பொருள் பயன்படும். எல்லாமே தான் எல்லாத்துக்குமே பயன்படும். சரி, நீங்களே தயார் பண்ணீங்க. நீங்களே தயார் பண்ணது தெரியல. போமா, மூடி மூடி கழட்டி காமிச்சிருக்கணும். வாசு மணக்கல. நீ வாசமான பொருள் தான் வைக்கணும். வாசமான பொருள் தான், வாசமான பொருள் தான். இப்ப கண்டுபிடி பார்க்கலாம். வாசமே வரல. நீ மூக்கு வைய. மூக்குல தான் இருக்கு. எலுமிச்ச பழம் புளிப்பு ஆயிட்டு வந்துருச்சு. எலுமிச்ச பழம் புளிப்பு எங்க அம்மா வாய்க்கே போயிருச்சாமா. வாசம் வந்துருச்சு. பாத்துக்கோங்க, எலுமிச்ச பழம் வாசம் எங்க அம்மா வாய்க்கே போயிருச்சு. நான் ஃபர்ஸ்ட் மூக்குல இருந்துட்டு அரை மணி நேரம் வந்து இன்னொருக்க எலுமிச்ச பழத்தை மூந்து பார்த்தோம். செருப்பே கிடையாது. கண்ணை திறந்து பாரு, கண்ணை திறந்து, கண்ணை திறந்து பாரு. ஷூ கிடையாது. எலுமிச்ச பழம் வாசம் வாசம் எங்க அம்மா வாய்க்கே போயிருச்சான். தெரியல.
இப்போ மூணு பாஸ் சொல்லு. என்ன பண்ணுது வாசனை அம்மாவுக்கு மணக்குதான். டெய்லியும் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம், காலையில எப்பயுமே யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வாழைப்பழம் வாசனை அப்படியே அடிக்குது. சாப்படவே இல்ல காக்குது உண்மையா காரம் பச்சை மிளகா காக்குதான காக்கா எப்படி இருக்கும் இந்த சேலஞ்ச் வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். நான் உனக்கு நல்லா இருந்ததா? சூப்பரா இருந்தது. பச்சை மிளகா நல்லா இருந்ததா? பச்சை மிளகா காரம் எரியுது. பச்சை மிளகா நல்லா இருக்குன்னு கேக்குற பாருங்கம்மா. பச்சை மிளகா உடம்புக்கு நல்லதுமா. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற என்ன பண்ணணும்? நீங்களும் வீட்டுல உட்காந்து பச்சை மிளகா சாப்பிட்டு இருக்கீங்க. ஓகே, டாடா, பை பை, see you.